கடோடாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் கடோடாக்கீஸ்ல அஜித்தோட நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம். இன்றைய சமூகத்துல பெண்கள் இந்தந்த விஷயங்கள் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு வரைமுறைகளை வந்து கேள்வி கேட்கக்கூடிய படமா வந்திருக்கு நேர்கொண்ட பார்வை. இது ஹிந்தியில வந்த பிங்க் திரைப்படத்தோட ரீமேக். எனக்கு ஹிந்தி படத்தோட தமிழ் ரீமேக்ஸ்ல ரொம்பவே பிடிச்சது வந்து நண்பன். அவ்வளவு ஆத்தென்டிக்கா ஒரிஜினலா ரீமேக் பண்ணியிருப்பாங்க. சோ நண்பனுக்கு அப்புறம் வந்த ஹிந்தி தமிழ் ரீமேக்ல வந்து எனக்கு இந்த நேர்கொண்ட பார்வை ரொம்ப பிடிச்ச படத்தோட லிஸ்ட்ல வந்து வந்திருக்கு. நேர்கொண்ட பார்வை, இந்த படம் வந்து பேசக்கூடிய தலைப்பு வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கறத தாண்டி இந்த சமூகத்துல ஆண்களுக்குன்னு ஒரு நியாயம் பெண்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு, அது ஏன் இப்படி ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பேஸ் பாயிண்ட்ல தான் பேசுறாங்க. ஒரு ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்காக நீதி கேட்க போய் கோர்ட்ல நிற்கும் பொழுது அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கும், நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற போது ஒரு பெண்கிற ஒரு காரணத்துக்காகவே அவங்க மேல வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தை புகுத்தி அந்த கேஸையே திசை திருப்ப பாக்குறாங்க. சோ அப்படி ஒரு இடத்துல வந்து அட்வொகேட்டா இருக்கிற அஜித் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து பொதுவா இருந்தாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு மாறுபாடான கண்ணோட்டம் ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவருடைய வாதங்களை முன் வச்சு அந்த பெண்களுக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்கிறாரு. இந்த இந்த படம் பேசக்கூடிய வைடர் ஏரியா வந்து ரொம்ப பெருசு. ஒரு பெண் வந்து ஒரு பப்புக்கு போறதோ அவங்க ட்ரிங்க் பண்ணதோ ஒரு சோசியலைட்டா அவங்க லைஃபை லீட் பண்றதையோ வந்து ஒரு பெரிய ஒரு குத்தமாக வந்து சொல்லக்கூடிய இந்த சமூகம். இதே ஒரு விஷயத்த வந்து ஆண்கள் பண்ணும்போது அது ஆணுக்கான மனோபாவமாகவே பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தை பத்தி நிறைய பேர் நிறைய ஆங்கிள் பேசிட்டாங்க. எதுக்கு வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சோசியல் லைஃப்ல கூட போனோம், ஏன் வந்து பிரச்சனையை தேடிக்கணும் அப்படின்றது எல்லாம் ஓகே, அவங்கவுங்க கண்ணோட்டத்துல அவங்கவுங்க சரியா தான் இருக்கும், அவங்க அவங்களோட பார்வை வந்து தவறா தான் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம், இதுல உள்ள சரி தப்ப தாண்டி எந்த பாயிண்ட் ஆஃப் ஏரியால வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெயின் கண்ணோட்டம் இருக்கு. ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ சோசியலைட்டா இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு இடத்துல ஒருவர் இன்னொருத்தர் மீது எல்லை மீறும் பொழுது அந்த இடத்துல நோ எனக்கு வேணாம் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ சொன்னா அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்றது தப்பு. சோ இந்த ஒரு பார்வையை வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்ணோட்டத்துல வந்து இந்த படம் சொல்லுது. அண்ட் இன்னொரு இந்த இந்த படத்தை பத்தி எல்லாரும் சொல்றாங்க, ஒரு ஹை கிளாஸ் உமன் அண்ட் ஹை கிளாஸ் கேர்ள்ஸ் தான் வந்து இந்த மாதிரி விஷயத்துல ஹெல்ப் பண்றாங்கன்னு. இந்த படத்தை நல்லா பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிடும். சோ இந்த படம் வந்து எங்கேயுமே வந்து அங்க இருக்கிற அந்த மூணு பெண்களையுமே வந்து ஒரு உயர்சாதி பெண்ணாவோ அல்லது ஒரு நல்ல ஒரு ஃபிளாம்பாயின்ஸான ஒரு ரிச் பெண்களாவோ காட்டல. எல்லாருமே வந்து நார்மலா மிடில் கிளாஸ்ல இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தங்களோட வாழ்க்கையை முன்னேற்றிக்கிறதுக்காக ஒரு கம்பெனில வேலை செஞ்சு ஒரு தொழில இருக்கிற பெண்களா தான் காட்டுறாங்களே தவிர எங்கேயுமே வந்து ஃபிளாம்பாயின்ஸ் கல்ச்சரா அவங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணவே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எல்லாரோடையும் இருக்கு. அதை அந்த மித்தை வந்து உடைக்கிறதுக்கான படம் தான் இது. சோ இந்த திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும், நிறைய விவாதிக்கப்பட வேண்டியும். சோ அதே சமயம் இந்த படத்தோட அவுட்கம் என்ன அப்படிங்கறது பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிமனித ஒழுக்கம் இருக்கு. சமூகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான அந்த கோடு என்ன வரைமுறை என்னங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதுல எந்த தவறும் இல்லை. அந்த வரைமுறையை மீறும் பொழுது அதற்கான பழனையும் அதற்கான வினையையும் அவங்க தான் வந்து சந்திக்க வேண்டியும். சோ இதுவும் வந்து இந்த படத்துல பார்க்கணும். சோ அந்த பெண்கள் என்னதான் சொன்னாலும் சுதந்திரம் எதா இருந்தாலும் சோ சற்று வேற மாதிரி இப்போ அந்த கண்ணோட்டத்துல அந்த ஒரு ப்ராப்ளம் நிகழ்றப்போ அந்த ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆனோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் இதுல வைக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிறது வந்து சமூகத்துல நமக்கு இருக்கக்கூடிய கண்ணோட்டங்களை வந்து மாற்றி அமைத்து முக்கியமா பெண்கள் மேல இருக்கிற கண்ணோட்டத்தையும் ஆண்கள் நம்மளவே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம இதுவரைக்கும் பார்த்த கண்ணோட்டம் வந்து சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு விதையை வந்து இந்த படம் வந்து விதைச்சிருக்கு. ஸோ இதை சுத்தி தான் நிறைய சரியாவோ நிறைய தப்பான பார்வைகளோ விமர்சனங்களாவோ வருது. இது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. நல்லதையும் வரவேற்போம், கெட்டதையும் பரிசீலிப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஒரு செஞ்சதுக்காகவே வந்து நேர்கொண்ட பார்வை ஒரு நிமிர்ந்த நன்னடை. இன்னொரு விமர்சனத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.